தூத்துக்குடி மாவட்டம் பழைய காயல் பகுதியில் வெள்ளத்தில் மூழ்கிய மீனவ கிராமங்களில் இன்னும் தண்ணீர் வடியாததால் பேராலயங்களில் மக்கள் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வீரமணிகண்டன். வீரமணிகண்டன், தற்பொழுது பேராலயங்களில் மக்கள் தஞ்சமடைந்திருக்கிறார்கள், அங்கிருக்கக்கூடிய வெள்ளம் இன்னும் வடியல அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஏன் இன்னும் வெள்ளம் வடியவில்லை, அங்கிருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, மாநகராட்சி அதிகாரிகள் இதை தொடர்பு கொண்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சிருக்கிறாங்களா? விவரம் கார்த்திகா, தென் மாவட்டத்துல தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் அதிகமாக அதீதமாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் பல்வேறு பகுதிகளில் வெள்ளைக்காடாக காய்ச்சிருக்கு. அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா, இந்த பழைய காயல் பகுதியில் உள்ள அன்னை தெரசா நகர், ஆம்ப்ரோஸ் நகர், தாமஸ் நகர், கணேசபுரம், இந்த பகுதி 5 பகுதிகளில் சுமார் 500 மேற்பட்ட மீனவ மக்கள் வசித்து வராங்க. இந்த வெள்ளத்தினால இந்த 3 நாள் பெய்த கனமழையின் காரணமாக அந்த பகுதியே வீடுகள் எல்லாம் வெள்ள நீர் சூழ்ந்தது. மிகவும் ஆபத்தான நிலையில அவங்களோட உடைமைகளை இழந்து உயிருக்கு போராடிய நிலையில அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் அவர் தங்களது பைபர் போட்டு மூலமாக அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூரம் உள்ள பழைய காயல் பகுதியில் பேராலயங்களில் தஞ்சமடைய வைத்தார்கள். அங்கு அவர்கள் இப்போது ஒரு 500 மேற்பட்டோர் தஞ்சமடைந்துள்ளார்கள். குறிப்பா சொன்னீங்கன்னா, அவங்களோட உடைமைகள் எல்லாம் விழுந்து தண்ணீர் சூழ்ந்து எல்லாமே சேதமாகிவிட்டது. அது மேல அவங்களுடைய பைபர் படகுகளும் 10 மேற்பட்ட படகுகள் காணவில்லை. வாழ்வாதாரம் இன்றி வலைகளும் வந்து தண்ணீர் அடித்து செல்லப்பட்டது. இப்போ அவங்க தங்குவதற்கு அந்த தேவாலயம் மட்டும்தான் இருக்கிறது. அவங்க உணவுகள்லாம் இல்லாம 2 நாளா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அருகில் உள்ளவர்கள் அவர்களுக்கு உணவு அளித்து அவர்களை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா குழந்தைகளுக்கு பால் இன்னமும் கிடைக்கவில்லை. இதுல முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, தொலைத்தொடர்பு வசதி மின்சாரம் இல்லை. அதனால அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முடியாத நிலைதான் அங்கே ஏற்பட்டது. நம்மளே புதிய தலைமுறை செய்தி கேட்டு நம்ம களத்துல இறங்கினோம். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தண்ணீரில் தான் நம்ம வந்து படகளை கொண்டு சென்றார்கள். அங்கு நம்ம அந்த காட்சியெல்லாம் நம்ம ஒளிப்பதன் மூலம் படம்பிடிக்கப்பட்டது. அங்க பார்த்தா ரொம்ப வேதனையாக இருந்தது. அவங்க தண்ணீர் வடிவதற்கு இன்னும் 1 வார காலம் ஆகும். இன்னும் தொலைத்தொடர்பு இல்லாத காரணத்தில் அவங்களால் எந்த அதிகாரியும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. நம்ம புதிய தலைமுறை மூலமாக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார்கள். தங்களது பகுதியில் உள்ள மக்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும், உணவுகள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார்கள். கார்த்திகா, மழை விட்டு 3 நாட்களாக ஆகியும் கூட பல்வேறு இடங்களில் வெள்ளம் வடியாமல் இருக்கிறது. ஆனால் சில இடங்களில் இயல்பு நிலை திரும்பி இருக்கிறது. வெள்ளம் வடியாத பகுதிகளை கண்டறிந்து தொடர்ந்து புதிய தலைமுறை அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டம் பழைய காயலிலும் அதே நிலை தொடர்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.